மிதானி ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் ட்ரஸ்ட்டில் சீனியர் நர்ஸ், நர்ஸ், லேப் டெக்னீஷியன் போன்ற பணியிடத்தை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நிரப்புவதற்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வாக்கின் செலெக்ஷன் மூலியமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதானி ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் ட்ரஸ்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது, சரிங்களா. சீனியர் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது, 35,000 ரூபாய் வந்து ரெமுனரேஷன் பர் மந்த்து, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் வந்து 35. இதற்கான இந்த பணியிடத்திற்கான இன்டர்வியூ வந்து 21/9/2023 நடக்கும் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, 30,000 ரூபாய் வந்து ரெமுனரேஷன் பர் மந்த்து, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30. 22/9/2023 வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கும் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம், 25,000 ரூபாய் வந்து ரெமுனரேஷன் பர் மந்த்து, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. டேட் ஆஃப் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 23/9/2023 சனிக்கிழமை, சரிங்களா. எங்கே நடக்கும் இன்டர்வியூ, ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதானி கார்ப்பரேட் ஆஃபீஸ், கஞ்சன்பன், ஹைதராபாத். டைம் பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 10:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, 10:30 மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஓகே, இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வருடம் வந்து ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருடம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் 8% வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெமுனரேஷன்லேருந்து உங்களுக்கு 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ரெமுனரேஷனில். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இன்னொரு 8% இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. சீனியர் நர்ஸ் ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடித்துட்டு ஸ்டேட் அல்லது நேஷ்னல் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சர்ஜிக்கல் அல்லது சூச்சரிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ்லேயோ டிடிபி நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், எமர்ஜென்சியில் ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கேண்டிடேட், பிஎல்எஸ் லைஃப் சப்போர்ட்டில் இருக்க ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம், பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட், ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்னு முடித்துட்டு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தாங்கன்னா 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎன்எம் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் சர்ஜிக்கல் ஃபியூச்சரிங் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு வந்து அடிஷ்னல் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எம்எஸ் ஆஃபீஸும் பிஎல்எஸ்ஸும் எமர்ஜென்சியில் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான கோர்சஸ் முடித்த கேண்டிடேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம், எம்எல்டி லெபரட்டரி அதாவது மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஃபிளிபாட்டமி ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிடிபி இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் லேபில் வந்து இல்லைன்னா பிஎஸ்யூவில் லேபில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இல்லை கவர்மெண்ட் லேபில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் உண்டு. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரேடு டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. எல்லாமே ஒரே நாளில் அந்த டேட்டு கொடுத்துருக்காங்களே அந்த டேட்டில் நடக்கலாம், அல்லது அடுத்த நாளில் நடக்கலாம், இல்லை வேறு ஒரு நாளில் நடக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் கவுண்டை பொறுத்து இருக்குது, சரிங்களா. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏஜ் இது எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா 7/9/2023, சரிங்களா. நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசியூம் எடுத்துக்கணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும், ஒரு செட்டு ஃபோட்டோ காப்பி அண்ட் ஒரிஜினல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நர்சிங் பேராமெடிக்கலுக்கான போர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கரண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சரிங்களா. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான். உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாபு பார்த்திங்கன்னா மிதானி ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் ட்ரஸ்ட்டு கீழே இங்கே கூட இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணால் உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா. ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் வந்து இன்டர்வியூ டேட்டுக்கு டைரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம், சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஜாப் தேடிட்டுருக்காங்க, எங்கே இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே.